மக்கள் பேர்ல எவ்வளவு நீளம் வயர் தான் வைக்கிறானுங்க. அப்பா அப்பா அப்பா, அனுமார்வாரும் ஏன் நீளமாய் இருக்காது? இருக்கும். பெருமாள் நாயுடு ப்ரொப்ரைட்டர், உழைக்கிறதுனா பிழைக்கிறது இவன். பெருமாள் மாடு கட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை கொட்டதடா. பாடா, இன்னைக்குதான் ரேடியோ கடை களை கட்டி நிக்குது. என்னென்ன சாமான் இதுல இருக்குன்னு பாரு. வாழ்வுக்கு பதிலா வெண்டைக்காய் வச்சிருக்கான். இந்த பாரு, என்ன ரேடியோ வச்சுக்கிற மோரக்கட்டையா? ரேடியோக்குள்ள போய் உப்பு புளி மிளகா கத்திரிக்காய் இதெல்லாம் வைக்கிறது. நீங்க ஒண்ணுங்க எம்எல்ஏ தப்புங்க, முன்னாடி இருக்க அவ கொஞ்சம் கூட நாகரிகம் தெரியாதவ, சுத்த பட்டிக்காடு. இங்க பாருங்க, அவதான் ரேடியோ புட்டிக்குள்ள கத்திரிக்காய் வாழைக்காய் வெண்டைக்காய் எல்லாம் வைப்பான். நான் அப்பவே சொல்றது வைக்காதடி அப்படின்னு சொல்லி அவங்க ரேடியோ புட்டிக்குள்ள முளகாய போட்டா உள்ளுக்கு இருந்து பாடுற பாவதற்கு தொண்டை கவராதுங்களா? அதுதான் கரகரங்குது. முன்ன விட பொண்டாட்டியும் பரவாயில்ல போல் இருக்கு. பேசாம புது ரேடியோ வாங்கின்னு போய் இந்த ரேடியோ ரிப்பேர் பண்ணி தரமாட்டீங்களா? அதை ரிப்பேர் பண்ண முடியாது, எங்களுக்கு டைம் இல்ல. புது சாமான் தான் மாத்தி தருவோம். ரேடியோ 200 ரூபா விலை வாங்கி கொஞ்சம் குறைச்சு வாங்கிக்கீங்களா? ஐயா, கூட 2 ரூபா அதிகம். இதுல அது எதுக்கு? இனிமே கரகர போறாது. பாவடருக்கு தொண்டை கட்டாதபடி இந்த சீனாக்கள் கண்டு மிளகு எல்லாம் இதுல போட்டுருக்கு. ஏலம் கராம்பு சீனிக்கல் கண்டெல்லாம் போட்டா தான் பாருமா? ஏன்டா இப்படி புளிக்கிட்டு இருக்க? அது ஒரு பிசினஸ் தானே. மாணிக்கம் பிள்ளை கிட்ட போய் ஐபி கொடுக்க போறதா சொன்னாங்க. ஐபி கொடுக்கறதுக்கு இருக்காரு, கடன் வாங்க வராதடா அப்படின்னு தட்டு கழிச்சு விட்ட உங்களுக்கு நம்பி தரங்களை செஞ்சு. ஊர்ல தலையை காட்டினா எல்லாம் துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறானுங்க. சரி சரி, நீ போய் வேலையை பாடுற.